தந்தை மகன் தூயாவின் பெயராடே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே நம்மை அனைவரையும் இருதய ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய அன்பினால் நிறைத்து நம் குடும்பங்களையும் நம்மையும் வழி நடத்த வேண்டும் என நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். மேலும் பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். ரெனே லூர்து சாமி, மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி எரிதலாகவும், ஆன்சினா தியா சகாய் பிறந்த நாள் நன்றி எரிதலாகவும், ராஜ மாணிக்கம் விஜயா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மதன் பிரபுவிற்கு நல்ல வரன் கிடைக்கவும், துப்போங் கிறிஸ்டின் இவருடைய பிறந்த நாளுக்காகவும், ஜெசிகா குழந்தை பிறந்த நாள் நன்றி எரிதலாகவும் இறைவன் இவர்களுக்கு அருள் புரியவும், ஜான் போஸ்கோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜெனிஃபர் நன்றாக படிக்கவும், சேவியர் ஜோதி குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், சூசை ராஜ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், தாஸ் சீலா குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும், பொன்னுசாமி ஆரோக்கியமேறி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஐசக் நியூட்டன் கபிரியல் மரிய பிரான்சுவா தைரியநாதன் ஆரோக்கியமேறி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், திருமதி மரிய செல்வி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மரிய செல்வராஜ் லதா நன்றி எறிதலாகவும், நில வழக்கிலிருந்து விடுதலை பெறவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டயானா ஆக்னேஸ் மேரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், தாமஸ் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். மேலும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் இறைவனை எரிஞ்சு மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் வேண்டி மன்றாடுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும், உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும், உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தே உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும், உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன் உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும், நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன் உம் நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. தாயினும் சால பறிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாக இயேசு வெளிப்பட்ட உளவு கடந்த அன்பிலே உமது வேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவோம். அவரிடம் விளங்கிய அன்பின் உணவுகளால் நாங்கள் வற்றி எறியவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 2-14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும்
பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது நான்கு பெரிய விலங்குகள் கடலில் நின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறகைகளை உடைய சிங்கத்தை போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையில் நின்று தூக்கப்பட்டு மனிதனை போல் இரண்டு கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு இரண்டாம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்று எழுந்து நின்றது. தன் மூன்று விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்வி கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் நான்கு இருந்தன. அந்த விலங்குக்கு நான்கு தலைகள் இருந்தன. அதற்கு ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவில் காட்சியில் கண்ட நான்காம் விலங்கு அஞ்சு நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிய எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு பத்து கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றில் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளும் வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளையும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பான ஓடை தொற்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசிய பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட காலம் நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியானது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தள்ளிப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள்.
அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காலம் நேரம் என்பது கடவுளுக்கு உரியது. எனவே தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார் என்று விவிலிய ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். ஏழாம் நாள் அவர் ஓய்வெடுத்தார். எனவே அனைத்து நாட்களும் அனைத்து நேரங்களும் காலங்கள் எல்லாம் அவருக்கு உரியது. காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன, ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் அவருக்கே என்று நாம் பாஸ்கா திரியிலே அந்த சிலுவை அடையாளம் வரைந்து ஆல்பா ஒமேகா என்ற குறியீடுகளை நாம் எழுதுகின்ற பொழுது அதை சொல்கின்றோம். ஆக காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதுதான் ஆண்டவருடைய முதல் செய்தியாகவே நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 15 வசனம். காலம் நெருங்கிவிட்டது எதற்கு என்று சொன்னால், இரையாட்சி வந்துவிட்டது, எனவே நீங்கள் மனமாற வேண்டும். இந்த மனமாற்றத்திற்காகத்தான் ஆண்டவர் இந்த எச்சரிக்கையை, இந்த ஒரு அறிக்கையை, நற்செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். பயமுறுத்துவதற்காக அன்று, மாறாக நமக்கு எச்சரிக்கை கொடுத்து நல்வாழ்விற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே காலம் நெருங்கி வந்துவிட்டது, கடவுளின் அரசு வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, காலம் என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீட்சியிலே பார்க்க வேண்டும். ஒரு நீண்ட கோட்டிலே காலம் என்பதை நாம் கணக்கிட வேண்டும். ஒரு முறை ஒரு வாய்ப்பை நாம் தவறிவிட்டோம், ஒரு நேரத்தை நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால், அடுத்த முறை அந்த வாய்ப்பும் அந்த நேரமும் நமக்கு மீண்டும் வராது. எனவே இத்தகைய ஒரு நிலையிலே, காலத்திலே நாம் கவனமாக இருந்து நம்முடைய வாழ்விலே, இந்த கால முடிவிலே இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றார். ஏறக்குறைய இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி, எல்லாம் ஒரு நாள் நிறைவு பெறும், முடிவு பெறும். அந்த முடிவு நிறைவு நமக்கு நலமாக இருக்க வேண்டும். எனவே மாற்றம் காணுங்கள், மன மாற்றத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள் என்ற அழைப்பை ஏற்று இறைவனோடு நாம் இருக்க, மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் மிகுந்த இறைவா, எங்கள் தந்தையே, நீர் எங்கள் மீது ஒழிந்த அளவில்லா அன்பினாலும் ஒரே மகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீர். அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நாடு வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகிடுமாறு அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட வினாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூத பானைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குணலாய் பாடுவதாவது. அதிகாரங்கள் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தும் இறைவாவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். உமது திருப்பெயரால் வருகின்ற அவர்தான் மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு. பாவிகளை அரவணைக்கும் உமது அன்பு கைகள் அவரே. நாங்கள் உமது அமைதியை கண்டடைய வழியும் அவரே. இறைவா, எங்கள் அனைவருக்கும் தந்தையே, எங்களையும் பிறரையும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய செய்கின்றோம். நீரோ உம் திருமகன் வழியாக எங்களை உம்மிடம் திரும்பி வரச் செய்கின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவரை ஒருவரை அன்பு செய்யவும் அத்திருமகனை சாவுக்கு கையளித்தீர். ஆகவே கிறிஸ்து எங்களுக்காக ஏற்பாடு செய்த ஒப்புரவை நாங்கள் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய தூய ஆவியை நிறைவாக பொழிந்து இக்கொடைகளை புனிதப்படுத்தியருளும். ஏனெனில் உம் திருமகனின் கட்டளையை தான் நாங்கள் இதோ நிறைவேற்றுகின்றோம். அவர் எங்களை மீட்க தம் உயிரை பலியாக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே அந்த மாலை வேளையிலே அவர் கிண்ணத்தை எடுத்து உமது இரக்கத்தை புகழ்ந்துரைத்து கிண்ணத்தை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகி பொருள். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் தம் அன்பின் அச்சாரமாக இப்பணியை எங்களுக்கு விட்டு சென்றார். ஆகவே நாங்கள் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து நீரே எங்களுக்கு அருளிய பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் நிறைவாக ஒப்புக் கொடுக்கப்படும் பலி இதுவே. தூயவரான தந்தையே, உம்முடைய திருமகனோடு எங்களையும் ஏற்றருள வேண்டுகின்றோம். எங்களை பிரிவினைக்கு ஆளாக்கும் அனைத்தையும் அகற்ற கிறிஸ்துவின் ஆவியை திருவிருந்தில் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் மற்றும் தொலைக்காட்சி வழியாக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் எங்களையும் தூய ஆவி இணைத்து ஒருமைப்பாட்டில் காத்தருள்வதாக. உமது திருச்சபை மக்கள் நடுவில் ஒற்றுமையின் அடையாளமாகவும் உமது அமைதியின் கருவியாகவும் விளங்கச் செய்திருளும். இறைவனின் அன்னையாம் தூய கன்னிமரியாம், அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் தோழமை கொண்ட எங்களை உம் திருமகனின் பந்தியில் ஒன்று சேர்த்தருள்வீராக. அவ்வாறு சாதி, மதம், இனம், மொழி போன்றவற்றால் மக்கள் உலகில் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நிறைவான அமைதி நிலவும் புத்துலகிலே நிலையான ஒன்றிப்பின் விருந்திலே கூட்டிச் சேர்த்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாமுகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள வேண்டுகிறோம். இறைவா, உயிர்த்த நீர் உம் திருத்தூதர்களுக்கு அமைதியை கொடுத்தது போன்று இந்த நற்கருணை விருந்திலே உம்மை உயிர்த்த ஆண்டவராகிய உம்மை பெற்றுக்கொள்கின்ற எங்கள் உள்ளத்திலே உமது அமைதியை நிறைவாக தந்தருவீராக. அவரிடமிருந்து அச்சம், கலக்கம், பயம் எல்லாவற்றையும் நீர் நீக்கி அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தது போன்று எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, உம்மை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உறுதியாக கொண்டவர்களாக வாழச் செய்திருளும். இறைவா, மனமாற்றத்தை எங்களுக்கு நற்செய்தியாக கொடுத்தீர். இந்த மனமாற்றம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பாவங்கள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் போக்கி நீர்தாமே எங்களுடைய வாழ்வின் நிறைவு என்பதை எங்களுடைய விசுவாசமாக ஏற்று நாங்கள் மனமாற்றம் பெற்று வாழ்ந்திட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவரேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி.
செம்மறியின் விருது கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக ஆமேன்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பேரன்பு மிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் வங்கு பெற்று உமது இரக்கத்தை தாழ் பணிந்து இறஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருபாராக. மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கட்டுகளுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கட்டுகளுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்திற்குப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடிதின உணவை எங்களுக்கு தீமை செய்தருளை, நாங்கள் கற்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடுவிடாதே, தீமையிலிருந்து எங்களை இரட்சிருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்ந்து கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவேசின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாய் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசை எங்களை ரசியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.